சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பகவந்த் கேசரி இது பாலகிருஷ்ணன் நடித்த ஒரு கமர்ஷியல் படம் தான் ஆனால் எல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருப்பாங்க அது என்னன்றதை அந்த கதையை கேட்டே தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னே தினமும் இது மாதிரி விளக்கத்தை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் அந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த கதை இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு கலெக்டரை காமிக்கிறாங்க இவர் நேர்மையாக இருந்ததுனால இவர் ஃபேமிலியோடு இருக்கும்போது சில அடியாட்களில் இவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து எல்லாரையும் சுட்டுக்கொள்ள ட்ரை பண்ணுறாங்க இதில் பயந்து போன கலெக்டர் அடைக்கலம் கேட்டு ஒருத்தர்கிட்ட தஞ்சம் புகுறாரு இந்த நபரும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் பயம் போகணும்னா நீங்கள் ஒரு கதையை தெரிஞ்சுக்கணும் கேட்குறீங்களான்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெயிலை காமிக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் மேனை கொள்ளுறதுக்காக சில ரவுடிங்கெல்லாம் கைதாகி உள்ளே வந்திருக்காங்க அந்த பிஸ்னஸ் மேனோட பிளாக்கில் அவரை கொள்றதுக்காக துரத்திட்டு இருக்காங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு போலீஸ்காரங்க எல்லாம் பிஸ்னஸ் மேனை காப்பாற்றலான்னு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க ஆனால் அங்கேருந்து ஒரு போலீஸ்காரர் ஜெயிலோட வார்டனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு இதை கேட்ட வார்டனும் உடனே கிளம்பி வரேன்னு ரெடி ஆகுறாரு ஆனால் அதுக்குள்ள ரவுடிங்கெல்லாம் அந்த பிஸ்னஸ் மேனை கொள்றதுக்காக ஒரு இடத்துல சுற்றி வளச்சிட்றாங்க ஆனால் அந்த பிளாக்கில் தான் நம்ம ஹீரோ பகவந்த் கேசரி இருக்காரு நம்ம தலைவன் பாலையா தான் அது இதுக்கு மேலே சொல்லவா வேணும் அவர் ஸ்டெயிலில் எல்லாரையும் போட்டு அடித்து புலந்தர்றாரு இந்த பிஸ்னஸ் மேனையும் காப்பாற்றாரு இதனால் இந்த பிஸ்னஸ் மேனுக்கும் பாலையாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுது இதையெல்லாம் அந்த ஜெயில் வாடனும் வெளியே இருந்து கவனிக்கிறாரு இந்த ஜெயிலருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க அவசரத்தில் அந்த பொண்ணையவே அங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாரு இந்த பொண்ணும் பாலையாவும் அந்த இடத்துல ஒன்றா பழக ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகுது அதே சமயம் பாலையா எதுக்காக ஜெயிலுக்கு வந்தாருன்றத அவரோட கேஸ் ஃபைலை படித்து இந்த ஜெயிலரும் தெரிஞ்சுக்கிறாரு ஒரு நாள் பாலையாவை போலீஸ்காரர் பரோல் எடுத்து கூட்டிகிட்டு போகிறாரு விஷயம் என்னென்னா இவரோட அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க கடைசியாக மகனை பார்க்கணுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அம்மா கடைசியாக நம்ம ஹீரோக்கிட்ட என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது பின்னாடி தெரியும் இப்போ அம்மா இறந்த சோகத்தில் ஹீரோ இருக்கும்போது அந்த ஜெயிலரோட பொண்ணு தான் வந்து இவர்கிட்ட ஆறுதலாக பேசுகிறாங்க அதுக்கு அடுத்து சில மாதத்தில் ஹீரோவோட தண்டனை காலமும் முடிஞ்சு அவர் வெளியே வராரு அதே சமயத்தில் அந்த ஜெயிலர் காரில் போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி இவர் உயிருக்கு போராடிட்டுருக்காரு அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவை கூப்பிட்றாரு நான் உன்னதான் போல நம்புகிறேன் எப்படியாவது என் பொண்ணை மிலிட்ரியில் சேர்த்துருன்னு ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டு அந்த ஜெயிலர் இறந்து போயிடுறாரு அப்பா இறந்த சோகத்தில் ஜெயிலரோட பொண்ணு அழுதுகிட்டே இருக்காங்க அலாதமா இனிமேல் நான் தான் உனக்கு அப்பான்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட கார்டியன் பொறுப்பை ஏற்றுக்கிறாரு இப்படியே வருடங்கள் உருண்டோடுது இப்போ ப்ரெசென்ட்டில் அந்த குட்டி பொண்ணு தான் இவங்க நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணு காலேஜ் இருக்காங்க இவங்களுக்கு காலேஜில் ஒரு லவர் இருக்கான் இந்த பொண்ணு வண்டியில் போகும்போது தெரியாதனமாக ஒரு போலீஸ் ஜீப் மேலே வண்டியை விட்டுடுறாங்க அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சி போய் நின்றுடுறாங்க போலீஸ்காரங்களும் இந்த பொண்ணையும் ஃப்ரெண்டையும் அரஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த பொண்ணு ஒரு கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த சைக்கியட்ரிஸ்ட் நம்ம காஜல் அகர்வால் தான் அவங்க ஸ்டேஷனுக்கு வராங்க இந்த பொண்ணுக்கு பேனிக் அட்டாக் பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சி போயிடுவான்னு சொல்கிறாங்க ஆனால் போலீஸ்காரர் இவங்கள மதிக்கவே இல்லை அந்த நேரத்தில் நம்ம தலைவன் பாலையா வர்றாரு இவர் ஸ்டைலில் போலீஸ் வயத்திலே அடுப்பு பற்ற வச்சு அங்கேருந்து டீ கிளாஸை சூடு பண்ணுறாரு போலீஸுக்கே வார்னிங் கொடுத்து மிரட்டுறாரு இதில் பயந்து போன போலீஸ்காரரும் ஹீரோவோட பொண்ணை ரிலீஸ் பண்ணிடுறாரு பாலய படத்தில் அடிக்கடி இந்த மாதிரிலாம் நடக்கும் நீங்கள் நம்பி தான் ஆகணும் இப்போது வில்லனை காமிக்கிறாங்க இவனுக்கு ஒரு கால் கிடையாது அதே சமயம் இவன் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனால் இல்லீகலாக எக்ஸ்போர்ட்டுன்ற பேரில் ட்ரக்ஸ் எல்லாம் கடத்திட்டு இருப்பான் கவர்மெண்ட்ல இருக்க மினிஸ்டருங்க எல்லாமே இவன் கைக்குள்ளே தான் இருப்பாங்க இவங்களுக்கு பணம் கொடுத்து வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து வில்லன் கண்ட்ரோலில் வச்சுருப்பான் வில்லன் எவ்வளோ பெரிய டெரருங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு சீன் காமிக்கிறாங்க வில்லனுக்கு ஒரு பையன் இருப்பான் அவன் நடுக்கடலில் கப்பலில் போதை மருந்து பார்ட்டி நடத்துவான் ஆனால் போலீஸ்காரங்கெல்லாம் வந்து கப்பலை சுற்றி வளச்சிருவாங்க இவனும் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி அப்பா கிட்ட அதாவது வில்லன்கிட்ட ஃபோன் பண்ணி கெஞ்சுவான் நீ மாட்டினா மொத்தமாக என் பேரு கெட்டு போயிடும் எனக்கு என்னோடய பேர் தான் முக்கியம் அதனால் நீ செத்துருப்பான்னு சொல்லி மகனே சாகடிச்சிடுறாரு அந்த கப்பலை பிளாஸ்ட் பண்ணி வெடிக்க வச்சிட்றாரு அந்த அளவுக்கு இந்த வில்லன் ஒரு பயங்கரமான டெரரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணு அதாவது வளர்ப்பு பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்கள எப்படியாவது மில்ட்ரியில் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணுன்னு இவர் பயங்கரமாக ட்ரைனிங் கொடுக்குறாரு ஏன்னா சின்ன வயசில் அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லையா அதுக்காக பொண்ணை போட்டு பெண்டு நிமித்துறாரு ஆனால் பொண்ணுக்கு அதில் பெருசாக விருப்பமே இல்லை இன்னொரு பக்கம் அந்த சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு கன்று எனக்கு இவர் தான் வேணும்னு சொல்லி இவரை வளச்சி வளச்சி அவங்க ரொமான்டிக்காக பேசி கரெக்ட் பண்ண பார்க்குறாங்க என்னடா இது காஜல் அகர்வாலுக்கு வந்த சோதனை நீங்கள் நினைக்கலாம் இதையெல்லாம் நீங்கள் நம்பி தான் ஆகணும் ஏன்னா கமர்ஷியல் படம்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் இந்த லவ் ட்ராக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேணாம் என்ன தான் அந்த டாக்டர் ஹீரோ கிட்ட வந்து கொலைஞ்சி குழஞ்சி பேசினாலும் இவர் டீசெண்டாக அவங்களாம் அவாய்ட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் வச்சுக்கிறாரு இப்போ மெயின் கதைக்குள்ளே வருவோம் இந்த வில்ல இருக்கான் இல்லையா இவன் மினிஸ்டரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறது ஸ்டேட்டோட டெப்டி சிஎம்முக்கு தெரிஞ்சிருது அவர் வில்லனை நேரடியாகவே கூப்பிட்டு வார்னிங் கொடுக்குறாரு உன்னை பற்றி எல்லா ப்ரூஃபுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன் சீக்கிரமாக அதை மீடியாவில் பப்ளிஷ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு இதில் கடுப்பான வில்லை எல்லாரு கண்ணு முன்னாடியும் அந்த டெப்டி சிஎம் கழுத்தை நெரிச்சு சாகு அடிச்சிட்றான் அதுக்கப்புறமா ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர் சாவுக்கு போய் அஞ்சலி செலுத்துறான் அங்கே இருந்த மினிஸ்டருங்க எல்லாருமே டெப்டி சிஎம் மக்களை பற்றி யோசித்து யோசித்து நெஞ்சுவலி வந்து செத்து போயிட்டாருன்னு வில்லனுக்கு ஆதரவாக சாட்சி சொல்லிடுறாங்க ஆனால் இதில் ஒரு சிக்கல் அந்த டெப்டி சிஎம் ப்ரூஃப் எல்லாத்தையுமே தன்னோட பிஏ கிட்டே கொடுத்துருப்பாரு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான் இந்த விஷயத்தெல்லாம் மினிஸ்டருங்க வில்லம் காதுக்கு கொண்டு வராங்க எப்படியாவது இந்த பிஏவை கண்டுபிடிச்சி அவனை கொன்று அந்த எல்லாம் அழிச்சிருங்கன்னு வில்லம் சொல்கிறான் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மகளை மில்டரியில் சேர்த்தே ஆகணும்னு நம்ம ஹீரோ படாக அதை பாடுபடுத்தி டார்ச்சர் பண்ணுறாரு இவங்களும் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கப்பான்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க டைம் ஆச்சு அடுத்த ரவுண்டு சீக்கிரம் ஓடுன்னு இவர் சொல்கிறாரு மக பேச்சை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றாரு ஒரு நாள் ஹீரோவோட பொண்ணு காலேஜில் இருக்கும்போது இவங்க கூட படிக்கிற சக மாணவர் இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி தப்பாக நடந்துக்கிறான் இவங்களும் பிரின்ஸிபல் கிட்டே அவனை மாட்டி விட்டுறாங்க இதில் கடுப்பான பிரின்ஸிபலும் அவனை ஒரு அற விட்டுறாரு ஆனால் இந்த பையன் ஒரு விஐபியோட பையன் அவங்க அப்பாவுக்கு ஃபோனை போட்டு வர வச்சிட்றான் அவங்க அப்பா ஹீரோயின் கிட்ட வந்து என்ன பெரிய பேரலங்கின்னு நினப்பா என் பையன் கூப்பிட்டா வர மாட்டேன்னு ரொம்ப அசிங்க அசிங்கமாக வல்கராக பேசி அசிங்கப்படுத்திடுறாரு இதில் இந்த பொண்ணுக்கு பேனிக் அட்டாக் வந்துடுது அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சி போயிடுறாங்க இப்போ வீட்டில் அப்பா கிட்ட மறைக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் பொண்ணு முகத்தை வச்சே பொண்ணோட பிரச்சனை என்னன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு இப்போ நேராக அந்த விஐபியோட வீட்டுக்கு போகிறாரு என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் வந்து காலேஜில் தப்பாக நடந்துக்கிட்டீங்க அசிங்கமாக பேசுனீங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைன்னு தன்னை பற்றின சில ஃப்ளாஷ்பேக் பில்டப்புகளை இவரே கொடுக்குறாரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஜெயிலில் தானே இருந்திருப்பாரு அவர் முப்பது கொலை பண்ணதுக்காக தான் ஜெயிலுக்கு போயிருப்பார் அந்த கொலையெல்லாம் எப்படி பண்ணேன்னு இவரு அந்த விஐபியை பயமுறுத்துற மாதிரி பல பில்டப்புகளோட சொல்கிறாரு இதை கேட்ட அந்த விஐபி பயந்தே போயிடுறான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வரான் ஹீரோவோட பொண்ணு காலில் விலை வச்சு இவனும் மன்னிப்பு கேட்குறான் இன்னொரு பக்கம் அந்த டெப்டி சிஎம்மோட பிஏ இருக்கார் இல்லையா அவர் கலெக்ட் பண்ண ப்ரூஃப் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெண்டு மீடியாக்காரங்களை மீட் பண்ணுறாரு எப்படியாவது இது மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே வில்லனோட ஆளுங்கள்லாம் அங்கேயே வந்துடுறாங்க ஒரு மீடியாக்காரனை காலி பண்ணிடுறாங்க இதில் பயந்து போனால் மற்ற ரெண்டு பேரும் அங்கேருந்து எஸ்கே பார்க்குறாங்க இப்போ நேராக அந்த டெப்டி சிஎம்மோட பிஏவும் இன்னொரு மீடியா பொண்ணும் ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்காங்க அதே காஃபி ஷாப்பில் தான் ஹீரோவோட பொண்ணு தன்னோட காதலன் கூட உட்காந்து கடலை போட்டுட்ருக்காங்க அப்போது இந்த சிஎம்மோட பிஏவுக்கு ஒரு ஐடியா வருது மேடம் ஒரு நிமிஷம் உங்கள் லேப்டாப்பை கொடுக்குறீங்களான்னு ஹீரோ பொண்ணு கிட்ட கேட்குறான் இவங்களும் ஃப்ரெண்ட்லி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இவன் பென் அந்த லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வேற ஒரு இடத்துக்கு சேஃபாக மெயில் பண்ணி விட்டுறான் இதையெல்லாம் அந்த வில்லனோட அல்ல கைங்க அந்த காஃபி ஷாப்போட சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கி செக் பண்ணும்போது கவனிச்சிடுறாங்க ஹீரோவோட பொண்ணு லேப்டாப்பை வாங்கி தான் அவன் ஏதோ பண்ணியிருக்கான் அப்போ கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்குன்னு ஹீரோவோட பொண்ணை டார்கெட் பண்ணிடுறாங்க இப்போ பொண்ணு காதலிக்கிற விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது இவர் கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்காரு இருந்தாலும் பையனோட ஃபேமிலியை வர வச்சு மீட் பண்ணுறாரு ஆனால் பையனோட அப்பா ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறாரு பணம் திமிரில் வேற பந்தாக பண்ணுறாரு இதில் கடுப்பான ஹீரோ மரியாதையாக நான் அடிக்கிறதுக்குள்ளே வெளியே போடான்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டுறாரு அந்த பையனும் உங்கள் அப்பனை விட்டுட்டு வர மாதிரி வா இல்லைன்னா நம்ம காதலை பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிடுறான் ஏற்கனவே மிலிட்ரியில் சேர சொல்லி அப்பா டார்ச்சர் பண்ணுறாரு குறைக்கு காதலை வேற கெடுத்து விட்டாருன்னு பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் என் வளர்ப்பு அப்பா தானே ஏன் சொந்த அப்பா மாதிரி இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டீங்களா ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு கையை எடுத்து கும்பிட்டு அல ஆரம்பிக்கிறாங்க இதனால் ஹீரோ ரொம்ப மனசுடஞ்சு போயிடுறாரு அதே நாள் ராத்திரி இவர் பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக அந்த வில்லன் கேங் தேடிட்டு இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் இவங்க வீட்டுக்கே வராங்க ஆனால் ஹீரோ வாசல்ல ரெடியாக சேர் போட்டு உக்காந்துருக்காரு இவரை பார்த்த உடனே அந்த கேங் ஹெட்டு பயந்துடுறான் இங்கே தான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க ஹீரோ முப்பது கொலை பண்ணதுக்காக தானே முன்னாடி ஜெயிலில் இருந்திருப்பார் அவர் அந்த முப்பது கொலையும் பண்ணும்போது இந்த மொட்டை மட்டும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான் இவர் கொலை பண்ணதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் ஸோ ஹீரோ டெரருக்கெல்லாம் டெரருன்ற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் கொடுத்த பில்டப்பில் அங்கேருந்து எல்லோரும் செதறி ஓடிடுறாங்க இப்போ அவனுக்கு மேலே ஆர்டர் கொடுத்த உரத்தை இருப்பான் அவங்ககிட்ட வந்து அந்த பகவந்த் கேசரி சாதாரண ஆள் இல்லைன்னு ஹீரோவை பற்றி ஆ ஊன்னு பில்டப் இருக்கான் இதை கேட்ட இவனோட ஹெட்டு அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அதையும் தான் பார்க்கலான்னு சொல்கிறான் இப்போ மறுநாள் இவன் அமிச்ச ஆள் உன் காதலன்னு உன வர சொன்னான் வான்னு சொல்லி ஹீரோவோட பொண்ணை கூப்பிட்றான் இவங்களும் நம்பி அவன் கூட வண்டியில் போகிறாங்க ஆனால் அவன் அந்த வில்லனோட ஆளுங்கிட்டு இந்த பொண்ணை கோத்து விட்டுறான் அந்த டெப்டி சிஎம்மோட பிஏ உன் லேப்டாப்பை வாங்கி தான் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணி ஏதோ பண்ணான் அந்த ஃபைலெல்லாம் வாங்கிட்டு தானே இருக்குது எங்கேன்னு கேட்குறாங்க இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியலை ஆனால் இவள் பொய் சொல்கிறான்னு நினச்சி இவளை போட்டு பயங்கரமாக எல்லாரும் அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த பொண்ணு லேப்டாப்பை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் எந்த ஃபைலுமே இல்லை ஒரு வேளை இவ அப்பாவி போலன்னு நினச்சி மெயின் வில்லனுக்கு வீடியோ காலில் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அவளை போட்டு தள்ளுங்கன்னு வில்லன் சொல்லிடுறான் கரெக்டாக ஹீரோ பொண்ணை கொலை பண்ணலான்னு வராங்க ஆனால் நம்ம தலைவன் பாலையா சும்மா இருப்பாரா அந்த இடத்துக்கு ஒரு லாரியை தூக்கிக்கிட்டு அவர் ஸ்டைலில் வந்து ஒரு என்ட்ரியை கொடுக்குறாரு மக அடிப்பட்டதை பார்த்த உடனே இவருக்கு கோபம் தலைக்கு ஏறிடுது இப்போ அங்கிருந்து ஒரு இரும்பு ராடை எடுத்து அவர் ஸ்டைலில் அங்கிருந்து எல்லாரையும் போட்டு பந்து ஆடுறாரு பொழந்து எடுத்துடுறாரு இவர் அடித்ததையெல்லாம் அங்கிருந்து ஒருத்தன் வீடியோ காலில் மெயின் வில்லனுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோவை பார்த்த உடனே அந்த மெயின் வில்ல ஷாக் ஆயிடுறான் அப்படியே கீழே குனிஞ்சி கட்டான தன்னோட காலை பார்க்குறான் தான் ஒரு விஷயம் தெரியுது வில்லனோட அந்த ஒரு காலை வெட்டினதே நம்ம ஹீரோ தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்கனவே ஒரு பகை இருக்குதுன்னு காமிக்கிறாங்க இந்த இடத்துல இன்ட்ரவல் இப்போ செகண்ட் ஆஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனை செலக்ட் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினமும் காலையில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம் முடிஞ்சால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க செகண்ட் ஆஃப்குள்ளே போகலாம் இப்போ ஹீரோ தன்னோட பொண்ணுக்கிட்ட தன்னோட வரலாறு என்னென்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த வில்லா இருக்கான் இல்லையா அவனோட அப்பா தான் இவர் இவர் ஒரு பெரிய அரசியல்வாதி இவர் ஒரு முறை மேடையில் பேசிக்கிட்டு இருப்பார் இவர் ஏற்கனவே பண்ண ஊழல் விஷயமா இவர் கைது பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்களாம் வந்திருப்பாங்க ஏன்டா உங்களுக்கு என்ன அவ்வளோ திமுறான்னு இவர் போலீஸ்காரங்களே ஸ்டேஜ்லேயே அரைஞ்சிருவார் செருப்பை கலட்டிவார் அடிப்பார் ஆனால் வாங்கின போலீஸ்காரர் சிரிச்சிகிட்டு இருக்காரு என்னடா சிரிக்கிறேன்னு இவர் கேட்குறாரு எங்கள் சார் ஒன்று அரஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்காருன்னு இவரும் பல பில்டப்புகளை கொடுக்குறாரு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஃபிளாஷ்பேக்கில் இவர் டிஎஸ்பியாக இருந்திருப்பார் அடி வாங்கின போலீஸ்காரரையும் பார்க்குறாரு பண்ணது ஊழல் இதில் டிபார்ட்மெண்ட் போலீஸ் மேலே வேற கை வைக்கிறியான்னு வில்லனோட அப்பாவை அடித்து இழுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டுறாரு ஆனால் அடுத்த பதினஞ்சு நாளில் இந்தால் பெயிலில் வந்துடுறான் இருந்தாலும் பட்ட அவமானத்தால் இவனுக்கு நிம்மதியே இல்லை என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் அந்த பகவந்த் கேசரி அவனை ஏதாவது ஆகணும்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு அதிர்ச்சியில் நெஞ்சுவலி வந்து அப்படியே இறந்து போயிடுறாரு அப்பா சாவுக்கு ஹீரோ தான் காரணம் இந்த ஒரு ரீசன் போதாதான் வில்லன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இதனால் ஹீரோவோட கிராமத்துக்குள்ளே புகுந்து அங்கேருந்து இவர் ஃபேமிலி ஆட்கள் ஊர்க்காரங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணிடுறான் ஒரு போலீஸ்காரர் வேற பிடிச்சி துப்பாக்கியால் சுட்டு சாக அடுத்து ஹீரோ ஃபேமிலியிலேயே சில பேரை சுட்டுடுறான் அப்போ தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு வில்லனோட ஆட்கள் ஒரு முப்பது பேரை கொடூரமாக வெட்டி சாக அடிச்சிடுறாரு ஆனால் வில்லன் ஹீரோவோட அம்மாவை கன் பாயிண்ட்டில் மடக்கிடுறான் ஹீரோவையும் அடிச்சு போட்டுடுறான் மிச்சம் இருக்க ஃபேமிலி ஆட்களையும் கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறான் இதனால் அம்மாவே வேறு வழி இல்லாமல் என் பையன் அந்த முப்பது கொலையும் பண்ணதான் நானே சாட்சி சொல்கிறேன் எனக்கு மிச்சம் இருக்க மக்கள் தான் முக்கியம்னு ஹீரோவுக்கு எதிராகவே பொய் சாட்சி சொல்லி மாட்டி விட்டுருவாங்க ஆனால் அதே தான் ஹீரோ வில்லம் காலையும் வெட்டியிருப்பார் இதுதான் நடந்துச்சுன்னு ஹீரோ தன்னோட வளர்ப்பு மகள்கிட்ட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறாரு அப்பா கதையை கேட்ட உடனே பொண்ணு மனசு மாறிடுது நாம் உண்மையிலே ஆர்மியில் ஜாயின் பண்ணோன்னு சீரியஸாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் சிட்டியில் இருக்க ஒரு பெரிய அகாடமிக்கு பொண்ணை ட்ரைனிங்க்காக ஹீரோ கூட்டிகிட்டு வராரு ஆனால் அங்கே இருந்த கோச் ஒத்துக்க மாட்டேன்றாரு பொண்ணுங்களுக்கு எல்லாம் இங்கே ட்ரைனிங் கொடுக்க முடியாது ஃபிசிக்கலாம் அவங்க உடம்புல பெருசாக பலமே இருக்காதுன்னு சொல்கிறாரு ஹீரோ ரெக்வஸ்ட் பண்ணதால் பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு இவர் சொல்கிற ட்ரைனிங் எல்லாம் பண்ண சொல்கிறாரு பொண்ணு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்க உடம்புல போதுமான ஸ்டாமினா இல்லை டயர்டாகி கீழே விழுந்துடுறாங்க கடைசியாக அந்த அகாடமிலே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இருப்பான் அவன் கூட ரிங்கில் மோத சொல்கிறாங்க ஆனால் அவன் ஹீரோவோட பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்றான் நான் தான் சொன்னலாம் அவளால் முடியாதுன்னு இந்த கோச் வேற நக்கெல்லாம் சிரிக்கிறாரு இதில் கடுப்பான ஹீரோ என் கூட மோதுடா வாடான்னு அந்த ஸ்டூடெண்ட்டு கூட ரிங்கில் இறங்குறாரு உள்ளே இறங்கி அந்த ஸ்டூடெண்ட்டை போட்டு இவர் பயங்கரமாக அடிச்சிடுறாரு இப்போ இவன் என்கிட்ட அடி வாங்கிட்டான் நாளைக்கு பார்டரில் போய் இவன் இதே மாதிரி அடி வாங்கினா இவன் தோற்று போன மாதிரி தானே திறமையும் ஆர்வமும் இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாரு இதில் அந்த கோச்சோட மனசு மாறிடுது ஹீரோவோட பொண்ணையும் அந்த அகாடமியில் சேர்த்துக்கிறாரு இதுக்கப்புறமா பொண்ணு வெறித்தனமாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க ஃபிசிக்கலாக இவங்க எல்லா ட்ரைனிங்லேயும் பாஸ் பண்ணி தேறி வராங்க ஆனால் மென்டலி இவங்களுக்கு அந்த பேனிக் அட்டாக் பிரச்சனை இருக்குது இல்லையா அதை மட்டும் க்யூர் பண்ணவே முடியலை ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் அப்படியே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது இப்போது அந்த பொண்ணோட காதலன் திரும்பவும் மீட் பண்ண வரான் நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமும் எதுக்காக ட்ரெயினிங்னு கஷ்டப்படுற இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது வான்னு அலட்சியமாக கூப்பிட்றான் இப்போ இது எங்கள் அப்பாவோட ஆசை மட்டும் இல்லை என்னோடய ஆசையும்தான் எனக்கு இதுதான் முக்கியம் நீ வா வழியில் போணே லட்சியத்துக்காக பொண்ணு காதலே வேணான்னு சொல்லி உதறிடுறாங்க இப்போ வில்ல ஹீரோவை பழி வாங்குறதுக்காக தன்னோட செல்வாக்கு பயன்படுத்தி போலீஸை வச்சு ஹீரோவை ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறான் அங்கே வில்லனோட ஆளுங்க எல்லாம் ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்களையும் வில்ல ஆளுங்க பிடிச்சி வச்சுருக்காங்க ஆனால் இவங்க உங்களால் ஹீரோவை எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோவுக்கான சில பில்டப்புகள் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த நேரம் நம்ம ஹீரோ பின்னாடி ரெண்டு ஹெலிகாப்டர் வருது அதுக்குள்ளே இருந்து ஒரு பிஸ்னஸ்மேன் பிளாக்ஹேட்ஸோடு வராரு இவர் வேறு யாரும் இல்லை படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு பிஸ்னஸ் மேனை காப்பாற்றினார் இல்லையே ஜெயிலில் அவரோட ஆளுங்க தான் அந்த பிளாக் ஹேட்ஸ் எல்லாம் வில்லனோட ஆளுங்களை சுடுறாங்க சுட்டு ஓட விட்டுறாங்க ஆனால் இதுக்கப்புறமா வில்லன் ஹீரோவோட பொண்ணை கடத்தி வச்சிட்றான் பொண்ணுக்காக ஹீரோ அங்கே வராரு தன்னால் எல்லாரையும் அடிக்க முடிஞ்சாலும் வரலாற்றிலே முதல் முறையாக நம்ம பாலையா கிட்டே அடி வாங்குறாரு எல்லாரும் போட்டி வர செமையாக அடிக்கிறாங்க இதுக்கு ஒரு காரணம் இருக்குது பொண்ணுக்கு அந்த பேனிக் அட்டாக் பிரச்சனை சரியாகணுன்னா அவங்க பயத்திலருந்து வெளியே வரணும்னு சைக்காட்ரிஸ்ட் சொல்லியிருப்பாங்க அதுக்காக தான் அடி வாங்குறாரு அப்பா அடி வாங்குறத பார்த்த உடனே பொண்ணுக்கு வீரம் வந்துடுது இப்போ அவங்க உள்ள போந்து ரவுடிங்கை கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அங்கேருந்து ரவுடிங்க எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுறாங்க கடைசியாக ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் சிங்கிள் சண்டை நடக்குது நம்ம ஹீரோ வழக்கம் போல் வில்லனை அடித்து சாகு வில்லனுக்கு சப்போர்ட்டாக சில மினிஸ்டருங்க இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாரையும் இவர் ஸ்டைலில் மிரட்டுறாரு இதில் பயந்து போன மினிஸ்டருங்கெல்லாம் வில்ல நிறைய கடத்தல் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரு அந்த ப்ரூஃபை எல்லாம் இந்த டெப்டி சிஎம்மோட பிஏ தான் கண்டுபிடிச்சார் வில்ல நடந்த ஒரு வெடி பத்தில் இறந்து போயிட்டாருன்னு ஹீரோ எப்படி சொன்னாரோ அதே மாதிரியே அவருக்கு பயந்து சாட்சி சொல்லிடுறாங்க இப்போ எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சு ஹீரோவோட பொண்ணு ஆர்மிக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆளை ரெடி ஆயிட்டாங்க ஆர்மியில் செலக்ட்டும் ஆயிட்டாங்க இதோட ஒரு ஹாப்பி என்டிங்காக படம் முடியுது இந்த கதை உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் முடிஞ்ச வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நாளை வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்